அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி காலையில் டீ போடுறேன். இது வந்து 2 கிளாஸ் டீ, 1/2 லிட்டர் பால், 1 டம்ளர் தண்ணி, 1 ஏலக்காய் வச்சு இப்படி இஞ்சி தட்டுற கல்லில் 1 ஏலக்காய் வச்சு முதல்ல தட்டிக்கிட்டு அப்புறம் 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 டீக்கு தேவையான இஞ்சி. இந்த இஞ்சி தட்டுற கல்லை வச்சு தட்டும் போது கடப்பாக்கல்ல ஒரு அட்டையோ ஒரு துணியோ வச்சு தான் தட்டணும். கடப்பாக்கல் கோடு கோடாக விழுந்துடும். இப்படி தான் ஒரு அட்டை எப்போது வச்சு தட்டுவேன். இங்கே காலையில் டீயோடு ஆரம்பிக்கிறேன் வீடியோவை. இஞ்சி நிறைய போட்டு 1 ஏலக்காய் போட்டால் தான் டீ நல்லாயிருக்கும். எல்லோரும் டீ போடுறாங்க டீன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அளவில் டீ போட்டு குடிச்சு பாருங்கள், டீ நல்லாயிருக்கும். இது வந்து பாலும், 1/2 லிட்டர் பால், 1 டம்ளர் தண்ணி, இந்த கரண்டிக்கு 1 ஸ்பூன் தேயிலை, 3 ரோசஸ் தேயிலை போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை வடிக்கணும். இன்றைக்கி அல்சியா சேனலில் காலை நாஸ்தா என்னதுன்னா புட்டு, தேங்காய் போட்டு வறுத்த பச்சரிசி மாவில் செய்த புட்டு. இது ஏர்வாடி திருநெல்வேலியில் பெரும்பாலும் இப்படி தான் நாங்கள் கிண்ணம் புட்டு. இதுக்கு தேங்காய் பால். அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன சமையல்னால் முருங்கைக்கீரை சாதம். இந்த முருங்கைக்கீரை சாதத்துக்கு என்ன போட்டிருக்குன்னா 2 பீன்ஸு, 1 கப்பு அரிசி. இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி, 2.5 கப்பு தண்ணி. இது வந்து பழைய அரிசி, பொன்னை அரிசி, கிச்சன் கிங் இது பேர், இந்த அரிசி பேர். 1/2 எலுமிச்சை மூடி, எலுமிச்சை பழம், மல்லி புதினா பொடியாக நறுக்கியிருக்கேன், 1 பல்லாரி, 2 பீன்ஸு, 1 கேரட்டு, 2 தக்காளி. தாளிப்பதற்கு கருவேப்பிலை, பட்டை, ஏலம், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காரம் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கணுங்க. பச்சை மிளகாய் 2, 1 கப்பு முருங்கைக்கீரை, இந்த கப்பு பாருங்கள், இந்த கைப்பிடி, 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 1 கப்பு அரிசிக்கு. இதுக்கு வந்து நெய்யும் நல்லெண்ணெயில் தான் பண்ணுவேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து உடம்பு சூட்டை தணிக்கும், நீங்கள் நல்லெண்ணெயில் இதை பண்ணுங்க. மற்ற நேரம் தேங்காய் நிலை பண்ணுறத காமிச்சேன், இன்றைக்கி நல்லெண்ணெயில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டீ கொதிச்சிருச்சு நல்லா. எவ்வளோ 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி செய்கிற டீ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது. இப்போ நெய் சோறு தாளிப்பதற்கு அரிசியை ஏற்கனவே ஊற வச்சிட்டேன். அரிசியை ஊற வச்சிட்டேன். எப்போவும் சாதம் பண்ணும் போது அரிசியை ஊற வச்சுருங்கோ. அதோட இஞ்சியை கழுவி காய வச்சிட்டேன். இஞ்சியை வந்து இலை இஞ்சியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பூசணம் பிடிக்கிறது. நீங்கள் இந்த இஞ்சியை வந்து ஆற்று மணல் இருக்கும்ல, அது ஒரு மண் பானையில், மண் சட்டியிலையோ இல்லை கீழேயோ ஆற்று மணலில் போட்டு அதில் இஞ்சியை வாங்கி, இஞ்சி கெட்டு போகாது. இப்படி கழுவி காய வச்சு அந்த மணலில் வச்சுருங்கோ. ஃப்ரிட்ஜே தேவையில்லை, இஞ்சி கெட்டே போகாது. டீ அடுப்பு ஆஃப் பண்ணிடும். இப்போ இந்த அரிசியை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இந்த வடியில் வடிய வச்சுருக்கேன், தண்ணியை வடிய வச்சுருக்கேன். இந்த அடுப்பை பற்றியாச்சு, குக்கர் ஏற்றியாச்சு. 1 கப்பு முருங்கைக்கீரை சாதம், தேவையான பொருட்கள் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து சீரகப்பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், வத்தல் பொடி கொஞ்சம். சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா கரம் மசாலா தேவைப்படாது. இப்போ தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் விடணும். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டு நெய் விடணும். அதுக்கிடையில் நம்ம டீயை வடிச்சிரும். டீலையே 1 கரண்டி சீனி போட்டுட்டேன். இதை வந்து இந்த கப்பில் வடிச்சிரும். பாருங்க, சூப்பர் டீ ரெடி ஆயிட்டு. இப்போ அந்த கரண்டிக்கு 1 கரண்டி, 1 டம்ளர் அரிசிக்கு இந்த கரண்டிக்கு 1 கரண்டி நெய் ஊற்றிட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெயில் செய்து சாப்பிடுங்க நல்லது.
நல்லெண்ணெய், சோறு நல்லா இருக்காதுலாம் நினைக்க வேண்டாம். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து டுடே சமையல் அல்சியால் என்னதுன்னா, மட்டன் கிரேவி, தயிர் பச்சடி, ரெண்டு முட்டை அவிச்சிருக்கேன். இனிமேல் பெப்பர் போடணும். இப்போ வந்து குக்கர் அடுப்பில் ஏற்றியாச்சு. என்னென்ன பண்ண போகிறோன்னு காட்டுறேன். நெய் விட்டாச்சு, நல்லெண்ணெய் விட்டாச்சு, அது ஸ்டாண்டில் மாட்டி வீடியோ எடுக்கிறது நமக்கு சரியாக வரமாட்டுக்கு. ஒரு கையில் அப்படி வச்சுட்டு எடுக்கும் போது கொஞ்சம் அசையத்தான் செய்யுது வீடியோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசி இது பூ, கருவேப்பிலை இவ்வளோ எண்ணெயில் முதல்ல போட்டோம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிறிய பல்லாரி, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள், ஒரு கப்பு அரிசிக்கு இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சமையல் தெரியாதவங்க கூட அல்சியா சேனலை பார்த்தாச்சுன்னா சமையல் பண்ணிடுவாங்க. உப்புலேருந்து எல்லாமே அளவு பிரகாரம் தான் நான் போட்டுட்ருக்கேன். 1000க்கு மேலே நான் வீடியோ போட்டுட்டேன். சப்ஸ்கிரைப் ஏறிட்டு வாட்சவர் தான் கூடணும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கிய பீன்ஸு, கேரட்டு, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் இதிலையே நான் போட்டுருவேன். இப்போ ஒரு ஸ்பூன் நிறைய உப்பு போட்டிருக்கேன். இந்த கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன், இதுதான் ஒரு கப் அரிசிக்கு தேவையான உப்பு. போட்டுட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு இந்த தக்காளி பழம் இருக்குல்ல, நறுக்கிய தக்காளி, இதை போட்டுருங்க. கிராம்பு கூட போட்டாலும் விறுவிறுப்பு தன்மை வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பு அரிசிக்கு எவ்வளோ எவ்வளோ போடணுமோ அது மட்டும்தான் நீங்கள் போடணும். இப்போ ஒரு கப்பு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து நம்ம சூப்புலையும் சேர்க்கலாம், பொரியலும் வைக்கலாம், பால் கறியும் வைக்கலாம், நிறைய பண்ணலாம். இப்போ சோறு, முருங்கைக்கீரை சோறு, அதில் ஒரு கேரட்டும் போட்டு பீன்ஸும் போட்டு பண்ணுறேன். தேவையான அளவு காரம் உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க. சீரகப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்குன்னா கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். நான் இன்றைக்கி கரம் மசாலாலாம் போடலை. இந்த எலுமிச்சைப்பழம் இருக்க பிறகு அரை மூடி, இந்த அரை மூடி எலுமிச்சைப்பழத்தையும் நீங்கள் மொத்தமாக ஊற்றக்கூடாது. 1 கப்புக்கு இதில் பாதி, இது பெரிய எலுமிச்சைப்பழம் பார்த்தீங்களா, இதில் பாதி ஊற்றுங்க. இந்த பாருங்கள், இந்த விதையை அப்படியே எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி. இப்போ வந்து இந்த அரிசி வந்து புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசின்னு சொன்னதானே, இதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து நல்லாயிருக்கும். அரிசியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அரிசியெல்லாம் போட்ட பிறகு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வாயில் வச்சு பார்க்கணும், உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடும். இப்போ பொட்டு வந்துட்டு ரசத்துக்கு வர்ற மாதிரி நம்ம இப்போ எடுத்து வச்ச ஊற வச்ச அரிசியை அப்படி தட்டிடணும். எப்போவும் சாதம் வைக்கும் போது 10 நிமிஷத்துக்கு முந்தைய அரிசியை ஊற வச்சுருங்க. பாருங்கள், எல்லாம் கரெக்டாக வந்துட்டு மூடிட்டு அடுப்பை ப்ரெஷர் வந்தவுடனே பட்டன் போட்டு அடுப்பை சிம்பிள் ஆக்கி 10 நிமிஷம் சோறு ரெடி ஆயிரும்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பார்க்கணும். இப்போ மிளகாய் போடலை, ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கணும். ஒரு மிளகாய் கழுவி வச்சுருக்கேன், இன்றைக்கி விதை எடுக்கலை, போட்டாச்சு. புதினா வந்து எந்த சோறுக்கும் எந்த மட்டனுக்கும், நீங்கள் கோழி மட்டனுக்கு போடுங்க, சூப்பரான ஒரு வாசம் வரும். இப்போ வந்து குக்கரை மூடிடும். இப்போ ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் இதை போட்டு நேராக அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடணும், இல்லைனா பிடிச்சிரும். எல்லாம் வச்சாச்சு. முட்டை அன்னைக்கு தொக்கு வைக்கலை, முட்டையை வந்து லைட்டாக கட் பண்ணி பெப்பரும் உப்பும் கலந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் சம்பலுக்கு மல்லி இலையை போட்டிருக்கேன், மிளகாய் மல்லி இலை போட்டு விரவியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மட்டன், இந்த மட்டனையும் எடுத்து வைக்கணும், சோறு ரெடி ஆகட்டும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வைக்கும். அதுக்கிடையில் கவுண்டர் டாப்பை சின்ன பேப்பர், இந்த மாதிரி பேப்பருக்கு தமிழ் பேப்பருக்கு புக் கொடுப்பாங்க, இதில் உள்ள இதை எடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கிடுவேன். இதை பாருங்கள், இப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இதை அப்படியே அடுப்புலேருந்து எல்லாம் தொடச்சி நீட்டாக ஆக்கிடுவேன். இதை பாருங்கள், அடுப்பு லைட்டாக சூடாக இருக்கும் போது இந்த பர்னரில் கையை வச்சிடாமல் நீங்கள் இப்படி துடைக்கணும். இப்போ ப்ரெஷர் வந்துட்டு பட்டன் போட்டாச்சு, கரெக்டாக 10 நிமிஷம். இதை பாருங்கள், இப்படி துடைச்சிடணும். இந்த புக்கை வந்து நீங்கள் தூர போட்டுறாதீங்க, இந்த மாதிரி பேப்பருக்கெலாம் புக்கு கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி கிளீனிங் வேலைக்கு யூஸ் பண்ணுங்கள். துணியை வந்து அப்பப்போ துவச்சி துவச்சி போடுறதுக்கு எரிச்சப்படுறவங்க இந்த மாதிரி செய்யுங்க. நீட்டாகிட்டு இப்போ வந்து பட்டன் போட்டாச்சு, 10 நிமிஷம் ஆகிட்டு ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறக்க போகிறோம். பாருங்கள், குக்கரை திறந்தவொடனே இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கண்ணாப்பையை வச்சு கீழேருந்து மேலே, அடியிலேருந்து மேலே, மேலேருந்து கீழே இப்படி கிளறணும். அப்போ தான் இந்த தக்காளி, முருங்கைக்கீரை, எல்லா வெஜிடபிளும் இப்படி எல்லா பக்கமும் படும். பாருங்கள், முருங்கைக்கீரை சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி அல்சியா சேனலில் தயிர் சம்பல், பெப்பர் முட்டை, மட்டன் கிரேவி. மட்டன் எடுக்கும்போது, வாங்கும்போது எப்போது எலும்பு போட்டே வாங்குங்க. அந்த எலும்பு போட்டு வைக்கும் போது தான் மட்டன் சுவையாக இருக்கும். அதே மாதிரி தயிர் ஊற்றி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷமாவது அந்த மட்டன் வந்து அந்த தயிரில் இருக்கணும், அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சுட சுட முருங்கைக்கீரை சோறு. இதை வந்து நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தினம் லைக் கொடுங்க. பாருங்கள், இது குழந்தைகள் வந்து முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த கீரை போட்ட மாதிரியே தெரியாது. பாருங்கள், இந்த சோறில் கீரை போட்ட மாதிரியே தெரியாது, முருங்கைக்கீரை போட்ட மாதிரியே தெரியாது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.